அனைவருக்கும் வணக்கம். டாப்பர் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் 5ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A-க்கான வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த பிளானில் வந்து உங்களுக்கு அப்படின்னா இந்த 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டான சிலபஸ்க்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கிளியர் பண்ணலாம், என்னதான் படிக்கணும், என்னென்ன இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இப்போ கிளாஸஸ் போகுது. புதுசாக படிக்கிறவங்களும் சரி வீட்டிலேருந்து படிக்கிறவங்களும் சரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேச்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் முக்கியமான நிகழ்வுகள் என்ன, நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கிறோம். ஏன் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமான நாள் இந்த 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். டிசம்பர் 2ஆம் தேதி 2 அண்ட் 3 இந்த நடுராத்திரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மெத்தில் ஐசோசைனேட் ஒரு கெமிக்கல் வந்து லீக் ஆகி போபாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டரை ஒன்றும் பண்ண நாள். ஓகேவா, 2ஆம் தேதியும் 3ஆம் தேதி ஓகேவா அந்த டைமில். ஸோ என்ன கேஸ் வெளியே வந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெத்தில் ஐசோசைனேட், ரொம்ப முக்கியம் இருக்கா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவந்திருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற இன்னும் பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் டே, நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு வரலாற்றில். ஸோ இது முக்கியம், உங்களுக்கு தெரியும். இது அடிக்கடி கேட்பாங்க எந்த இயர் அப்படின்னு கேட்கலாம். 1984 என்ன கேஸ் வெளியே வந்தது அப்படின்னு எக்ஸாம்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. மெத்தில் ஐசோசைனைட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன் ஆஃப் த இயர் அஞ்சு பாபி ஜார்ஜ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஞ்சு பாபி ஜார்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2003ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த உலக கோப்பை தடகள போட்டியில் 6.7 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. அது தொடர்ந்து 2005 நடந்த தடகள போட்டியில் தங்கப்பதக்கமும் வின் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேயே பதக்கம் வென்ற முதல் தடகள வீராங்கனை அப்படிங்கிற பெருமைக்குரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்களுக்கு உலக தடகள அமைப்பின் சார்பில் இந்த ஆண்டின் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அவார்ட் 2021 அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா விமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்தியாவின் அஞ்சு பாபி ஜார்ஜுக்கு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் எக்ஸெப்ட் பண்ணலாம். அடுத்து என்ஜி சந்தவர்கர் அப்படிங்கிறவர், ஓகே, இவர் பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 1855. யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து இந்திய நடுநிலை மாநாட்டிற்கு சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் தின்சவாச்சா ஆகியோருடன் இணைந்து தலைமை வகித்தவர். அனைத்து இந்திய நடுநிலை மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர். அதே போல் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, என்னது ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து அண்டர் குழு அறிக்கைக்கு எதிராக காந்தியடிகள் தீர்மானம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவரும் இவர் தான். அண்டர் குழு அறிக்கைக்கு எதிராக காந்தியடிகள் தீர்மானம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர். அதே போல இவருடைய ஆலோசனையின் பேரில் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திரும்ப பெற்றார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. பம்பாய் கழக பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றியதோடு நீதிமன்ற அமைப்புக்காக தன்னுடைய முழு நேரத்தையும் அர்ப்பணித்திருப்பார். அண்ட் முக்கியமாக மகாதேவ் கோவிந்தரானடே, நம்ம படிச்சிருப்போம், மகாதேவ் கோவிந்தரானடேவுடைய மறைவுக்கு பிறகு பிரார்த்தனை சமாஜத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தியிருப்பார், பணியாற்றியிருப்பார். ஸோ பிரார்த்தனை சமாஜம் எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ஜி சந்தவர்கர். ஸோ அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 2. அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல்கள் இன்றைக்கி செய்தியில் வெளிவந்திருந்தது. புதுடெல்லி முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மெட்ரோ சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கு. டெல்லி ஃபஸ்ட் பிளேஸு. ஓகே, மும்பை 2வது இடத்துல இருக்கு, பெங்களூரு 3வது இடத்துல இருக்கு, நாக்பூர் அந்த வழக்குகள் நடைபெறக்கூடிய இடங்களில் நாக்பூர் 4வது இடத்துல இருக்கு, ஜெய்ப்பூர் 5வது இடத்துல இருக்கு, அடுத்து இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வகை செய்யும் சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் 1970ல் கோயில் கருவறை நுழைவு போராட்டத்தை அறிவிச்சிருப்பாரு. அதனைத் தொடர்ந்து அப்போதைய முதல்வராக இருந்தவர் கலைஞர் என்ன பண்ணியிருப்பார், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகக்கூடிய சட்டம் நிறைவேற
நீ விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருப்பாரு. அப்புறம் உறுதியளித்து அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்திருப்பார். இதனுடைய தொடர்ச்சியாக டிசம்பர் 2, 1970 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்களால் இந்து சமய அறக்கட்டளை திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வகை செய்யும் முறையில் சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. டிசம்பர் 2, 1970 இந்து சமய அறக்கட்டளை திருத்த மசோதா கொண்டு வந்திருப்பார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வகை செய்யும் முறையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா, வேறு என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நியூஸ் பேப்பர்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய தகவல்களையும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா, ஓகே. உலகினுடைய அதிக செலவு மிக்க நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நகரம் சொல்லியிருக்காங்க? டெல் அவிவ் அப்படிங்கிற நகரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸு டெல் அவிவ். இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஐரோப்பாவை சேர்ந்த பொருளாதார புலனாய்வு பிரிவு அப்படிங்கிறது இந்த ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. இதில் இஸ்ரேல் நகரங்களில் ஒன்றான டெல் அவிவ், ஓகே, இஸ்ரேல் நகரமான டெல் அவிவ் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு அதிக செலவு கொண்ட நகரங்கள் பட்டியலில். இரண்டாவது இடத்துல பாரிஸு, மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர். சாரி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாக இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கூட்டாக இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டாலர், அமெரிக்க டாலருடைய அடிப்படையை வச்சு தான் இந்த நகரங்களில் வாழ்வதற்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் நகரம் வந்து அதில் 6வது இடத்துல, ஜெனீவா 7வது இடத்துல இருக்குது. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெல் அவிவ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் நகரம், இரண்டாவது இடத்தை பாரிஸ், சிங்கப்பூர் இரண்டும் பகிர்ந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். அடுத்து வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கூடிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல், நோட் பண்ணிக்கோங்க. புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வகையில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒப்புதல் கொடுத்துருக்காரு. டிசம்பர் 2, எப்போ ஒப்புதல் கொடுத்தாரு? டிசம்பர் 2. சரிங்களா, கடந்த ஆண்டு நவம்பர் 26 போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, ஓகே. எஸ்சி மற்றும் எஸ்டி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பு டாக்டர் அம்பேத்கர் வர்த்தக சபையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 5வது சர்வதேச அம்பேத்கர் மாநாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் டெல்லியில் 2ஆம் தேதி தொடங்கி வச்சிருப்பார். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான தகவல், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எங்கே நடந்தது? புதுடெல்லியில். யார் தொடங்கி வச்சது? ராம்நாத் கோவிந்த். 5வது சர்வதேச அம்பேத்கர் மாநாடு. ஓகேவா, சரி. அதே போல் கடந்த 3 ஆண்டுகளில் 6 பசுமை விமான நிலையங்கள் செயல்பட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேரளாவில் கண்ணூர் விமான நிலையம், கர்நாடகாவினுடைய கல்புராகி, ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல், மகாராஷ்டிராவில் சிந்து துர்க் அப்படிங்கிறதும், உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகர் அப்படிங்கிற விமான நிலையங்களும் இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதான், உங்களுக்கு தெரியும் உதான் அப்படிங்கிறது விமான போக்குவரத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு துறை. ஸோ அந்த ஒரு திட்டம், ஓகேவா. ஸோ இது வந்து இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த 3 வருடத்தில் 42 விமான நிலையங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் ஓடுதளங்கள் செயல்பட்டுக்கு வந்திருக்கிறதாக சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வந்து சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ நேற்று நடந்த மக்களவை கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இதை தெரிவிச்சிருப்பார். ஸோ உதான் ஸ்கீம் நமக்கு தெரியும், இது அடியே எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க. உதான் அப்படிங்கிறது விமான போக்குவரத்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த கேள்வி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதே போல் மலைப்பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் பழங்குடியின பகுதிகளில் விளையும் அழுகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்து செல்ல கிருஷி உதான் 2.0, அது என்ன சொல்கிறாங்க, கிருஷி உதான் 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் அதே போல் வடகிழக்கு மாநிலங்களில் பழங்குடியின பகுதிகளில் விளையும் அழுகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டம். இந்த திட்டம் அனைத்து வேளாண் பொருட்களையும் குறிப்பாக நாட்டினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் மலைப்பகுதிகளில் இருந்து தடையற்ற முறையில் குறைந்த செலவில் உரிய நேரத்தில் விமானம் மூலம் எடுத்து செல்வதை உறுதி செய்கிறது. இங்கே உதான் அப்படிங்கிறதே விமான போக்குவரத்து. சரிங்களா, வேளாண் பொருட்கள் கிருஷி அப்படிங்கிறது வேளாண் பொருட்களை வந்து எடுத்து செல்வதை குறிக்கக்கூடியது. ஓகேவா, கிருஷி உதான் 2.0 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எது அப்படின்னா வேளாண் பொருட்களை குறித்த நேரத்தில் குறைந்த செலவில் விமானம் மூலமாக எடுத்து செல்வதை உறுதி செய்யக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது? உதான். உதான் அப்படிங்கிறது என்னது? விமான போக்குவரத்து, ரைட். அடுத்து
நாட்டில் கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக கடந்த ஆண்டு ஏற்படுத்திய பொருளாதார பாதிப்புகள் காரணமாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரினுடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகே, ஸோ இந்த திட்டத்தின் கீழே ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 5 கிலோ வீதம் விலையில்லா உணவு தானியங்கள், அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து 80 கோடி பேருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்ல சொல்லியிருப்பாங்க. அது ஏப்ரலில் வந்து நாடு முழுவதும் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் மார்ச் 2022 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது பிரதமரினுடைய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். என்ன அப்படின்னா, இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் விலையில்லா தானியங்கள், அரிசி கோதுமை அப்படிங்கிறது 5 கிலோ வீதம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது அதுதான். சரியா? அதே போல் 2.68 கோடி குடிநீர் குழாய் இணைப்புகள் மற்றும் 2.64 கோடி கழிவுநீர் குழாய் இணைப்புகள் வழங்குவது அம்ருத் 2.0 இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்ருத் அப்படிங்கிற இயக்கம், நகரங்களில் அம்ருத் இயக்கம் அப்படிங்கிறது 2015 ஸ்டார்ட் பண்ணது. எப்போது? 2015 June 5 ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் மற்றும் கழிவுநீர் குழாய் இணைப்புகள் வழங்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம் 2.0 கீழ் ஒவ்வொரு வீடு மற்றும் வளாகத்திலும் பிரிக்கப்பட்ட கழிவுகள் 100% சேகரிக்கப்படுகின்றன. ஓகே, ஸோ அந்த அம்ருத் இயக்கம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிநீர் குழாய் இணைப்புகள் அதே போல் கழிவுநீர் குழாய் இணைப்புகள் வழங்குவது தான் இதனுடைய இலக்கு. ஸோ அதில் வந்து 2.5 கோடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிர்ணயம் செஞ்சுருக்காங்க இலக்கு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நேஷனல் லிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், நீ தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம். இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்று பகுதியிலிருந்து தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய ஆற்றுகளுக்கு தண்ணீரை அனுப்ப 1980 அப்போதைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஒரு முன்னோக்கு திட்டத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழே தேசிய நீர் மேம்பாட்டு முகமை இணைப்பதற்கு சாத்தியமான 30 ஆறுகளை அடையாளம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தது, 1980 கொண்டு வந்த ஒரு திட்டம், நேஷனல் லிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். இதில் நிறைய 30 ஆறுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்களாமா. ஸோ அந்த டீட்டெயிலாக 30 ஆறுகள் இருக்குது, PDFல இருக்கும், பாருங்கள். அதே போல் 4 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மெட்ரோ லைட் அப்புறம் மெட்ரோ நியோ அப்படிங்கிற திட்டங்களை அறிமுகம் செய்ய போகிறாங்க. இந்த மெட்ரோ லைட்டு மெட்ரோ நியோ அப்படின்னா என்னென்னா, நகர்ப்புறங்களில் இலகுரக ரயில் போக்குவரத்து முறைக்கு மெட்ரோ லைட் அப்படின்னும், மேல் பகுதியிலிருந்து மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு ரப்பர் டயருடன் சாலையில் செல்லும் வகையிலான போக்குவரத்து முறைக்கு மெட்ரோ நியோ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஒன்று மெட்ரோ லைட்டு, இன்னொன்று மெட்ரோ நியோ. சரிங்களா? நகர்ப்புறங்களில் இலகரக ரயில் போக்குவரத்து முறைக்கு மெட்ரோ லைட் என்றும், மேல் பகுதியிலிருந்து மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு ரப்பர் டயருடன் சாலையில் செல்லும் வகையிலான போக்குவரத்து முறைக்கு மெட்ரோ நியோ அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நகர்ப்புற மேம்பாட்டினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால, போக்குவரத்து சம்மந்தம் அப்படிங்கிறது அதில் மாநில சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டம் என்ன, மெட்ரோ லைட்னா என்ன, மெட்ரோ லைட் அப்படிங்கிறது ரயில் மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது சாலையில் அதாவது ரப்பர் டயருடன் வந்து பார்த்திங்கன்னா மேற்புறத்திலிருந்து மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு செல்லக்கூடியது வகையிலான ஒரு போக்குவரத்து முறை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அதே போல் டெல்லி, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்மொழிவுகளை அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தகவல்கள், நோட் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் கூடுதலான தகவல்கள் வந்திருந்தால் அப்டேட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் இருக்கும், டெய்லியும் PDF வந்து போட்டுட்ருப்போம். முக்கியமான தகவல்கள், இமேஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராமில் அப்டேட் ஆகிட்டுருக்கும். மறக்காமல் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? நீங்கள் எதுவும் படிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், அப்டேட் வரும், அப்பப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.